ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் எப்படி கதை போட்டிட்டு உள்ளார படுத்துடுறாங்க, காவேரி வெளியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்திரிச்சோன்னா மறுபடியும் பேச போகிறாங்க. விஜய் காவேரி ரெஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, நீ என் கூட பேசாத காவேரி அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க காவேரி. என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை நான் சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, அவன் நல்லவன் இல்லை கெட்டவன் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தானே பசு, அப்போவே நீங்கள் என்ன நினச்சிருக்கணும், இவன் நம்ம பொண்டாட்டியை கடத்தினவனாச்சே, இவனை நம்ம இவன்ட்டு நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றணுமே, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுமே, இவன் வந்து இங்கே நிற்கிறானே, என்ன தைரியத்தில் இங்கே நிற்கிறான் அப்படின்னு அப்போவே நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்றைக்கி இந்த நிலமை வந்திருக்காது, நான் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருந்ததுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஈன்னு இழுச்சிக்கிட்டு சம்பந்தம் பேசினீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு காவேரி கேட்குறதும் ஒரு பக்கத்து பாயிண்டாக தாங்க இருக்குது. நீ என்ன 1008 காரணம் சொன்னாலும் சரி காவேரி, என்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ பேசாமல் இரு, நிச்சயத்தை முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அப்புறம் நான் அதனால தான் சொல்லாமல் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க காவேரி. சூப்பர் பாயிண்டாக பிடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் இந்த சித்தி சித்தப்பா நினச்சியா, ஏன் உன் மேலே உயிரே வச்சுக்காரு தாத்தாவை நினச்சியா அப்படிங்கிறாங்க விஜய். உங்களுக்கு இப்போ புரியாதுங்க, நான் அந்த வீட்டுக்கு நல்லதான் பண்ணியிருக்கேன், அதை புரியவே மாட்டேங்குது, நான் எனக்காக பண்ணலை அப்படின்னு காவேரி அடிச்சுட்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி காவேரி, இது வந்து நான் மன்னிக்கவே முடியாது, என் மேலே நீ கொஞ்சமாக அது மதிப்பு வச்சுருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் கத்தி கத்தி சொன்னேனே, எல்லாத்துட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் சொன்னேனே, யார் கேட்டீங்க, கேட்கவே இல்லையே. அவன் ஒரு மோசமான ஆள், சரியான ஒரு கடைஞ்செடுத்த பொறுக்கி அவன் வீட்டு பொண்ணு, அதை விட ஒன்று கவனிச்சிங்களா சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனுக்கு அந்த பொண்ணுக்கு நிவின் மேலே தான் உயிர், அவை வெறித்தனமாக இருப்பா, அப்படி இருக்கல ஒரு மாசத்துக்கு எப்படி அஜய் லவ் பண்ணிருப்பா, அவங்க ரெண்டு வாட்டி மீட் பண்ணிருப்பாங்களா, அவ வந்து அஜயை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும்னு வரலங்க, அவ மோசமானவ, அப்பே 8 அடினா இவ 16 அடி பாய்வா, அந்த அளவுக்கு மோசமான திருட்டு கும்பல், அந்த அளவுக்கு அவன் அந்த ஒரு பொறுக்கி கும்பலை வந்து நம்ம வீட்டுக்குள்ள விடலாமா அப்படிங்கிறாங்க. என் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ உங்கள் குடும்பங்கிறீங்கள அப்போ என் குடும்பம் எதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக போய் விஜய் பார்க்குறாரு. அப்போ என்னை பிரித்து தானே பார்க்குறீங்க, என் குடும்பம் இல்லையா இது, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. அதை விட என்ன பேசினாலும் சரி, என் கூட நீ பேசாத அப்படிங்கிறாங்க. சரி பேசாதேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ வீட்டில் யாருமே என் கூட பேச மாட்டாங்க, தாத்தா சித்தி பாட்டி யாரும் என்னோட பேச மாட்டீங்க, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், என்ன அம்மா வீட்டில் விட்டுருங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, அம்மா வீட்டிலவே நாங்கள் 2-3 நாள் இருந்துட்டு வரேன், அப்போ தான் இவங்களுக்கு கோவம் அடங்கும் தீரும்பா, அப்படியே என் மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் அமைதியாகும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே நல்ல வேலை அக்ரிமெண்ட்டை பற்றி பேசலையே அப்படின்ட்டு, சரி சரி கிளம்பு அப்படிங்கிறாரு. சரிண்டு இறங்கி வர்றாங்க அப்படியே ஆளாளுக்கு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க. தாத்தான அன்பு தாத்தாட்ட போகிறாங்க, தாத்தாவும் எழுந்திருக்கிறாங்க. தாத்தா நில்லுங்க தாத்தாங்கிறாங்க. ஏன் தாத்தா என் கூட பேச மாட்டீங்களா, என்னம்மா நீங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க. தாத்தா என் பக்கம் உள்ள நியாயத்தை நீங்கள் நினைக்கவே இல்லையே, எல்லாம் நினச்சம்மா, என்னை வந்து உன் சொந்த தகப்பனாவோ ஒரு தாத்தாவோ நினைக்கலையில, நினச்சிருந்தா அவன் கடத்தின விஷயத்தை வந்தோன்னு சொல்லியிருப்பில்ல, ஐயோ நான் சொல்லியிருக்கேன்னு தான் சொன்னேன், விஜய் தான் வேணான்ட்டாங்க, வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவன் சொன்னாங்கிறக்காண்டி என்கிட்ட நீ சொல்லாமல் விட்டியம்மா, உங்கள்கிட்ட தாத்தா மாதிரியம்மா பழகினேன், ஃப்ரெண்டு மாதிரில பழகினேன், ரெண்டு பேரும் ஒன்றாலாம் சரக்கு அடித்தமே, இப்படி அப்போ கூட நீ சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அது சொல்லாது என் தப்பு தான் தாத்தா, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் நல்லது தான் பண்ணேன் தாத்தா, எப்படிம்மா என் பொண்ணு மாத்திரை நான் எப்படிம்மா முழிப்பேன், என் பொண்ணு மாதிரி தான் உன்னை நினச்சேன், இப்போ அவள் வந்து கேட்குறாளே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிங்களே, இப்போ என் வாழ்க்கை போச்சேன்னு கேட்குறா, என் பிள்ளையோட வாழ்க்கை போச்சேங்கிறா, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க தாத்தா. ஆக மொத்தம் இந்த வீட்டில் என்னோடய மனசை என்னோடய உணர்வை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்களே, நான் உங்களை வந்து எங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருந்தேன் தாத்தா, நீங்களே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஒரு இப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு நினைக்கவே இல்லை, நீ பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு 4 அடி அடித்தா கூட நான் வாங்கிக்கிறேன் தாத்தா, நான் அது தப்புன்னே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க பாருங்கள், அது வலிக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நான் இனியே இங்கே இருக்கிறேன், நான் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பெட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்ப போகிறாங்களா, பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.